வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். இன்னைக்கு முடி கருகருன்னு நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கு சுலபமான முறையில் பாரம்பரிய முறையில் வீட்லேயே எப்படி என்ன தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கரிசலாங்கண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. நல்லா மூக்குத்தி மாதிரி வெள்ளை நிறத்தில் குட்டி குட்டியாக பூ இருக்கும். இதே இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூ இருக்கிற கரிசலாங்கண்ணி தான் தலைக்கு எண்ணெய்க்கு சேர்த்து அரைப்பாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து நம்ம சமையலுக்கு சேர்த்து செய்யக்கூடியது. ஆனால் வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய நெல்லிக்காய் ஒரு 10-12 நெல்லிக்காய் திருகுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு காய்ச்சறதுக்கு நல்லா திருகிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி செம்பருத்தி பூ, எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ இல்லைங்கிறதுனால நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா 15-20 பூ வரைக்கும் நம்ம இதில் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தமிழ் மருந்து கடைகளில் இந்த மாதிரி காய வச்ச செம்பருத்தி பூவும் கிடைக்குது, அதே மாதிரி பவுடராகவும் கிடைக்குது. நான் ஜெல்லி கற்றாழையுடைய உள்ள உள்ள ஜெல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற பச்சை தோலை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதுக்கு சமமாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் 50 கிராம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 50 கிராம் வெந்தயத்தை இந்த கற்றாழையை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அந்த ஜெல்லில் ஊற வச்சு காய்ச்சணும் அப்படின்னா இன்னும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அது சீதள உடம்புக்கு கொஞ்சம் குளுமையை தாக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சீதள உடம்புங்கிறதுனால நான் அப்படியே போட்டு வெந்தயத்தை காய்ச்சிறேன். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி அரைச்சிட்டு செஞ்சுக்கலாம். இப்போ வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் மட்டும் நல்லா ட்ரை பவுடராக மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ட்ரையாக பவுடர் பண்ணிவிட்டு இந்த செம்பருத்தி பூ, கரிசலாங்கண்ணி இலை, அதே மாதிரி இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இந்த மூணையும் சேர்த்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் துளிர் கருவேப்பிலையாகவும் எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தின கருவேப்பிலை வேண்டாம். ஏன்னா முத்தின கருவேப்பிலையில் அதுக்கு தேவையான சத்துக்கள் ரொம்ப கம்மியாயிரும். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இந்த மூணுமே சமமான அளவு இதை அந்த கற்றாழையுடைய ஜெல்லை சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைங்க, இந்த ஜெல்லையே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கருஞ்சீரகம் வெந்தயம் ரெண்டுமே பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நைஸ் பவுடர் ஆகணும்னு இல்லை, இந்தளவுக்கு நர நரப்பாக பவுடர் ஆனால் போதும். அதே மாதிரி கருவேப்பிலையும் கரிசலாங்கண்ணியும் சேர்த்து கற்றாழை ஜெல்லில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். செம்பருத்தி பூவையும் அதே மாதிரி நல்லா அந்த ஜெல் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு காய்ச்ச ஆரம்பித்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க, அந்த காய்ச்சக்கூடிய பாத்திரத்தில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி அந்த கற்றாழையில் அரைச்ச விழுது, அதே மாதிரி செம்பருத்தி பூ அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுது, எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். நெல்லிக்காய், கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாமே நல்லா பவுடர் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோடைய அளவு வந்து இந்த நான் காமிச்ச ஒரு ஒரு பவுல் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய், நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் எங்கள் பக்கத்தில் கிடைக்கக்கூடியது, நான் வாங்கியிருக்கேன். 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம காய்ச்சி முடிக்கும்போது 1.5 லிட்டர் வத்திரும், வத்திட்டு 1 லிட்டர் எண்ணெய் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்தளவுக்கு நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தான் எல்லாமே நான் அளவு சொல்லியிருக்கேன். இதே அளவு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் இதில் மருதாணி போட்டு காய்ச்சுவாங்க. ஆனால் மருதாணி வந்து முடி வந்து ஒரு சிலருக்கு ரெட்டிஷ் ஆகும், சைனஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் நான் இன்றைக்கி மருதாணி சேர்க்கலை. இந்த பொருள் எல்லாமே நீங்கள் போட்டு காய்ச்சினீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக முடி நல்ல ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் கருகருன்னு வளரும். இது எல்லாமே நம்ம எண்ணெயில் நல்லா கலந்துட்டு விட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குழம்பு கொதிக்கிற மாதிரி கொதிக்கும். ஏன்னா முத முத காய்ச்சிறவங்களுக்காக நான் பக்குவம் சொல்கிறேன். இந்த மாதிரி கொதிக்கும், அதுக்கப்புறமேட்டு அந்த இது நல்ல நுரையாக நுர வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நுர வர ஆரம்பிக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். நுர வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் தொடர்ந்து காய்ச்ச வேண்டியிருக்கும். நுர நல்லா வந்து
அந்த நுரையும் வத்தி இப்போ பாருங்கள் அடியிலேருந்து நான் எடுத்து காமிக்கிறேன் இல்லையா, இந்த விழுது ஃபுல்லுமே நல்ல ட்ரை ஆகி எண்ணெயில் வந்து மேலோட்டமாக மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நீங்கள் மிதக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் காய்ச்சணும். பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா, நல்ல நுரை எல்லாமே வத்திடுச்சு. வத்திட்டு அந்த நம்ம போட்ட விழுது காய்ச்சி அந்த மணல் பக்குவம் வந்து ஃபுல்லுமே எண்ணெயில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு மிதக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் காய்ச்சிக்கோங்க. அப்படி காய்ச்சினீங்கன்னா தான் இந்த எண்ணெயை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண முடியும். எந்த விதத்துலேயும் சிக்கு வாடை அந்த மாதிரி எந்த வாடையும் இல்லாமல் அதோடைய மருத்துவ குணங்களும் குறையாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் கிடைக்கும். பாருங்கள் நல்லா அதோடைய சாறு ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கி நல்லா அந்த எண்ணெயே கலரே கருகருன்னு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இதை ஒரு வடிகட்டியில் எடுத்து விட்டு ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த சக்கையை நம்ம ஒரு ஒயிட் துணியில் போட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்தோம்னா அப்பவும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் வரும். நம்ம அந்த எண்ணெயை முதல் 1 வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கைப்படாமல் எடுத்த இந்த எண்ணெயை நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வரக்கூடிய இளநரையவும் இது போக்கும். முடி கொட்டுறது எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த ஒரே எண்ணெய் தீர்வாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக நம்ம முடி கருகருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நீங்கள் இந்த எண்ணெயை தேய்ச்சி அதோடைய பலன் அடைஞ்சு பாருங்கள். நம்முடைய சேனலுக்கு முதல் முறை வர்றவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.